மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிரீன் வேலி சொசைட்டி ஒருங்கிணைப்பாளரும் பாளை அரசு மருத்துவமனை பொது மருத்துவ சிகிச்சை பிரிவு துறை தலைவருமான டாக்டர் மோகன் தலைமை தாங்கினார். மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ சங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவர் டாக்டர் ஆதம் அலி, தோல் மருத்துவ சிகிச்சை பிரிவு துறை தலைவர் டாக்டர் நிர்மலா, செவிலியர் பயிற்றுநர் செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் தினம் மருத்துவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வங்காளத்தில் வளர்ந்து வங்காளத்தின் முதலமைச்சராக இருந்த பி சி ராஜா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து தரப்பினரும் இன்று மருத்துவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த தினத்தில் நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கிரீன் வேலி சொசைட்டி மூலமாக ஸோ மரங்கள் நட்டு ஸோ இயற்கை பாதுகாப்பதென்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு ஒரு 60 மரங்கள் இங்கே நடுகிறோம். இதை முன்னிட்டு நேற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் முன்பு ஒரு நூற்றுக்கணக்கான மரங்கள் நட்டோம். ஸோ இந்த மருத்துவமனை வளாகம் ஸோ ஒரு 10 வருஷம் முன்பு ஒரு பொட்டற்காடாக இருந்தது. அதற்கு பின்பு கிரீன் வேலி சொசைட்டி ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் மருத்துவர்கள் புதிய மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் சேரும்போதும் அதற்கு பின்பு ஒவ்வொரு ஏதாவது விழாவின் போதும் மரங்கள் நட்டு இப்பொழுது மருத்துவமனை மருத்துவ கல்லூரி வளாகத்தை நாங்கள் சோலையாக மாற்றியுள்ளோம். ஸோ இந்த பணி நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது இந்த அடுத்த மாதம் புதிய மாணவர்கள் சேரும் பொழுதும் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு கன்று நட்டு இந்த இயற்கை வளத்தை பெருக்கும் என்று நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிறோம். நன்றி.